தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல ஒண்ணு திருச்செந்தூர். இந்த கோவில்ல இருக்க மூலவரின் சிலைய கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி டச்சு படையினர் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. கடல் கடந்து சென்ற அந்த சிலை சில காலத்திற்கு பிறகு மீண்டும் கோவிலை வந்தடைஞ்சிருக்கு. இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது, சிலையை கொள்ளையடித்த டச்சு படையினருக்கு என்ன ஆனது, இந்த மாதிரியான பல தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் வாங்க. 1648 ஆண்டு கடல் மார்க்கமாக வந்த டச்சு படையினர் திருச்செந்தூர் முருகன் கோவிலை கைப்பற்றினாங்க. அந்த சமயத்துல அப்பகுதியை ஆண்டு வந்த திருமலை நாயக்கர் ஒரு சிறந்த முருகபக்தர். டச்சு படையினர் கோவிலை கைப்பற்றிய செய்தி கேட்டு வெகுண்டெழுந்த திருமலை நாயக்கர் பெரும் படையை திரட்டி கொண்டு போய் டச்சு படைகளை எதிர்த்தார். ஆனாலும் அந்த முயற்சியில அவர் வெற்றி பெறல. டச்சு படையினர் அந்த கோவில்ல இருந்த நகைகளை கைப்பற்றியதோடு நில்லாம சண்முகர் மற்றும் நடராஜர் ஆகிய இரு உற்சவ மூர்த்திகளையும் தங்க விக்கிரகங்கள்னு நினைச்சு அந்த ரெண்டு சிலையையும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் கடல் வழியாவே தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. அப்படி போகும்போது அவங்க உற்சவ மூர்த்திகளோட சிலைகளை உருக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. உடனே திடீர்னு கடல்ல பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. அதோட காற்றோட வேகமும் அதிகரிச்சு சூறாவளியா மாறி இருக்கு. உடனே அங்கிருந்தவங்க எல்லாரும் இந்த சூறாவளிக்கு காரணம் உற்சவ மூர்த்திகளோட சிலைதான்னு நினைச்சு ஏக மனதாக முடிவெடுத்து அந்த இரு சிலைகளையும் கடல்ல போட்டிருக்காங்க. உடனே கடலோட கொந்தளிப்பும் குறைஞ்சு காற்றோட வேகமும் சீராகி இருக்கு. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே வியந்திருக்காங்க. இந்த வரலாற்று நிகழ்வு டச்சு நாட்டின் ராணுவ குறிப்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு உற்சவ மூர்த்திகளை மீண்டும் செய்விக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ வடமலையப்பர் அப்படிங்கிற ஒரு முருகபக்தரோட கனவுல அந்த முருகப்பெருமானே தோன்றி உற்சவ மூர்த்திகள் கடல்ல இருக்கும் இடத்தை காண்பித்து அதற்கு அடையாளமா ஒரு எலுமிச்சம்பழமும் கருட பறவையும் தோன்றும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. உடனே வடமலையப்பர் இந்த தகவலை கோவில்ல இருக்கவங்க கிட்ட சொல்லி மக்களை திரட்டிக்கிட்டு கடல்ல சிலைகளை தேடும் பணிய துவங்கி இருக்காரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல எலுமிச்சை பழம் ஒண்ணு மிதக்க அதை ஒரு கருடன் வட்டமிட்டு இருக்கு. உடனே அதுதான் முருகப்பெருமான் கனவில் காட்டிய இடம் அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டு கடலுக்கு அடியில நீந்திக்கிட்டு போய் அங்க இருந்த சிலைகளை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு ஒரு சுபயோக தினத்துல சண்முக பெருமானை மீண்டும் திருச்செந்தூர் கோவில்ல பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. இந்த கதைய திருச்செந்தூர் பகுதியில சுத்தி வாழற மக்கள் பலர் பாடல்கள் மூலமா இன்னைக்கும் சொல்றாங்க. இந்த தகவல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.